எப்படி பேட் ஹேபிட்ஸை ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு குட் ஹேபிட்ஸாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த புக் எழுதுனது ஜேம்ஸ் கிளியர் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கலாம் அது நியூயார்க்லேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு சின்ன ஒன் டிகிரி டேர்ன் எடுக்கணும் பட் தெரியாமல் டூ டிகிரிஸ் ஆகிடுச்சு அப்போ அது லாஸ் ஏஞ்சலஸ் போகாது வேற ஒரு டெஸ்டினேஷன் தான் போய் ரீச் ஆகும் இந்த சின்ன சேஞ்ச் வந்துட்டு எப்படி ஃபைனல் டெஸ்டினேஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு இது மூலியமாக உங்களுக்கு புரியும் இதே மாதிரி தான் உங்கள் டே டு டே ஹேபிட்ஸ் வந்துட்டு உங்களோட டெஸ்டினேஷனை மாற்றுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது பெரிய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய ஆக்ஷன் தான் வேணும்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க பட் ஒரு பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நாளைக்கே மோர் தன் அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணால் வருஷம் கடைசியில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகிருப்போம் இதே ஒரு நாளைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட கடைசியில் ஜீரோ பர்சன்ட்டில் போய் முடியும் இதுதான் இந்த ஒன் பர்சன்ட் ரூல் இந்த ஒன் பர்சன்ட் ரூலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அழகான கிராஃபில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜீரோ பர்சன்ட் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் டிப்ரூவ் ஆனீங்கன்னா அதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஒரு நாளைக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆனால் கூட வருஷ கடைசியில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சென்ட் நீங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க சக்ஸஸ்ங்கிறது லைஃப்பில் ஒரு வாட்டி கிடைக்கிறது கிடையாது அது வந்துட்டு உங்களோட டெய்லி ஹேபிட்ஸோட ரிசல்ட் ப்ராகிரஸை பற்றி அவ்வளோ ஈஸியாக ஒரு சின்ன கிராஃபில் வந்துட்டு நமக்கு புரிய வச்சுருக்காங்க இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணுற ப்ராக்ரெஸில் உங்களுக்கு ஈஸியாக தெரியணும்னு நம்ம நினைப்போம் பட் அது வந்துட்டு ஒரிஜினல் கேஸ் கிடையாது நம்ம வந்துட்டு ஒரு ப்ராக்ரெஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம் அந்த பர்டிகுலர் டைமை தான் வந்துட்டு ப்ரேக் த்ரூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பர்டிகுலர் டைம் கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் டிஸப்பாய்ண்ட்மெண்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது அது வந்துட்டு உங்களோட ப்ராக்ரஸை சுத்தமாகவே காட்டாது பட் நீங்கள் அந்த பிரேக் த்ரூ பாயிண்ட்டை மட்டும் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராக்ரஸ் வந்துட்டு இம்மீடியட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு இது எல்லா பற்றியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராக்ரஸ் இந்த கிராஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யாராச்சுக்கு புரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் எச் சிஆன்ரி பாய் வால்